சிவன் நம்மளை சிவன் ஆக்குவாரா? அந்த சிவனுடைய ரகசியங்களை தெரிஞ்சு சரணாகதி அடைஞ்சா லிங்க தத்துவம், லிங்கத்தினுடைய ரகசியம் உங்களுக்கு புரியும். இப்போது ஒரு சரணாகதி, இப்போது லிங்க தத்துவம் இருக்குது, அதாவது லிங்கத்தினுடைய ரகசியம் என்ன? நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா சிவக்ஷேத்திரங்களுக்கு போனாலும் அங்கே வந்து சிவனுக்கு வடிவம் கிடையாது. ஆனால் சிவன் கோயிலுக்கு போனால் மட்டும் அங்கே சிவன் இருக்க மாட்டார், லிங்க ரூபத்தில் இருக்கும். நமக்கு மரண பயம் வருகின்ற போது, மரணம் போன்ற துன்பம் வருகின்ற போது நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும், உன்னால் என்னப்பா முடியும்? டெம்பிள் எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலகம் தழுவிய ஆன்மநேய அன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். நம்மை சிவனாக்கும் சிவராத்திரி, இதை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அப்போ எப்படி நம்மளை சிவனாக்கும்? சிவன் நம்மளை சிவன் ஆக்குவாரா? அப்போது சிவன் நம்மை சிவனாக்குவதற்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த சிவனுடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும். இவ்வளோதான், இவ்வளோதான் அங்கே கான்செப்ட். ஒரு சரணாகதி, இப்போது லிங்க தத்துவம் இருக்குது, அதாவது லிங்கத்தினுடைய ரகசியம் என்ன? நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா சிவக்ஷேத்திரங்களுக்கு போனாலும் அங்கே வந்து சிவனுக்கு வடிவம் கிடையாது. நீங்கள் முருகன் கோயிலுக்கு போனால் முருக விக்கிரகம் இருக்கும், பெருமாள் கோயிலுக்கு போனால் பெருமாள் விக்கிரகம் இருக்கும், உலகத்தில் நீங்கள் எந்த ஆலயங்களுக்கு போனால் அம்மன் கோயிலுக்கு போனால் அம்மன் விக்கிரகம் இருக்கும். ஆனால் சிவன் கோயிலுக்கு போனால் மட்டும் அங்கே சிவன் இருக்க மாட்டார், லிங்க ரூபத்தில் இருக்கும். அப்போ இந்த ஞானிகள் நமக்கு என்ன சொல்ல வராங்க? இந்த லிங்க தத்துவம் நமக்கு எப்போ புரியும், எப்படி புரியும், இவ்வளோதாங்க மேட்ரு. புரிஞ்சிச்சுன்னா நம்மை சிவனாக்குவது. அதுக்கு ஒரே வழி சரணாகதி தத்துவம். நீங்கள் சரணாகதி அடைஞ்சால் லிங்க தத்துவம், லிங்கத்தினுடைய ரகசியம் உங்களுக்கு புரியும். இப்போ சரணாகதி எப்படி அடைகிறது? ஒரு சின்ன கதை சொல்கிறேன் கேளுங்க, இது ரொம்ப ஒரு அற்புதமான கதை. இந்த கதையை நீங்கள் ஏற்கனவே கேள்வி கூட பட்டிருக்கலாம், ஆனால் நம்மை சிவனாக்கும் சிவனாக்க இந்த கதை உங்களுக்கு எப்படி பயன்படுது, அதுதான் இங்கே மேட்ரு. ஒரு ரெண்டு ஜோடி புறாக்கள், ரொம்ப ஒரு அழகான புறாக்கள், ரெண்டு புறாக்கள் அப்படி வானத்தில் பறந்து போயிட்டுருக்கு. அப்படி பறந்து போயிட்டுருக்கும்போதும் கீழே வந்து ஒரு வேடுவன், அந்த வேடுவன் வந்து அந்த புறாக்களை குறி வச்சு, அந்த ரெண்டு ஜோடி புறாக்கள், ஆண் புறா பெண் புறாவை குறி வச்சு, அந்த வேடுவன் அந்த புறாவை அடிப்பதற்காக அப்படியே பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கான். இதை வந்து அந்த ஜோடி புறாக்கள் பார்த்துடுது. பார்த்தோன்னே, இறைவா என்னை ஏன் இப்படி கைவிடுற, நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ தானே காதலித்து கனிந்து ஒரு ஆனந்தமாக பறந்துக்கிட்டு இருக்கோமே, நீ படைத்த இந்த பிரபஞ்சத்தில் பறந்துட்டு இருக்கோமே, இந்த வேடுவன் வந்து என்னை அடிக்க வரானே, அந்த பூரண இறைவா என்னை காப்பாற்று, கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு பூரண சரணாகதியில் அந்த புறாக்கள் வந்து கத்தி ஓலம் விடுகின்ற போது இந்த வேடுவன் என்ன பண்ணுறான், அப்படியே அடிச்சுக்கிட்டே வந்தவன் கால் தடுக்கி கீழே விழுந்துடும். கீழே விழுந்தவொடனே என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே ஒரு பாம்பு வந்து அவனுடைய காலை கொத்த வருது. இதுக்கு மத்தியில் கீழே வேடுவன் வந்து அவனை துரத்திக்கிட்டு வரான், மேலே புறாக்கள் பறந்துட்டுருக்கு, புறாக்களுக்கு மேலே கருடன் வந்து கழுகு வந்து அந்த புறாக்களை கொத்த வருது. மேலேயும் ஒரு மரண பயம், கீழேயும் ஒரு மரண பயம். அந்த மரண பயத்தில் கடவுளே என்று சரணாகதி அடைகின்ற அந்த நேரத்தில் கால் தடுக்கி கீழே விழுந்தான் இல்லையா அந்த வேடவன், அவனுடைய காலில் பாம்பு கொத்த அவனுடைய குறி தவறி அது நேராக அந்த கழுகு மேலே பட்டு, மேலே கழுகு செத்து போது கீழே வேடன் செத்து போகிறான், அந்த புறாக்கள் பறந்து போகுது. இப்போ இதில் நுட்பம் என்ன அப்படின்னா, நாம் எல்லோரும் சரணாகதி சரணாகதின்னு சொல்கிறோமே தவிர, நமக்கு மரண பயம் வருகின்ற போது, மரணம் போன்ற துன்பம் வருகின்ற போது நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும், உன்னால் என்னப்பா முடியும், உன்னால் என்ன பண்ண முடியும், ஒரு சொட்டு நீர் இந்த பிரபஞ்சமாக மாறி எத்தனை அற்புதங்கள், எத்தனை சிருஷ்டிகள், 84 லட்சம் பேதங்களுடைய சிருஷ்டிகள் உருவாக்கின இறைவன் என்ன, நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும்னு சொல்கிறேன், உன்னால் என்ன முடியும்? பூரண சரணாகதி அடைந்தால், அந்த புறாக்களைப் போல சரணாகதி அடைந்தால், உன் தலைக்கு மேல் இருக்கின்ற மரண பயத்தையும் காலுக்கு கீழே இருக்கின்ற மரண பயத்தையும் போக்கி அந்த லிங்க ரகசியத்தை அவன் உனக்கு சொல்லித் தருவான். அப்படி சொல்லிக் கொடுக்க குருவாய் உனக்கு வாய்த்தால் இந்த சிவராத்திரி உன்னை சிவனாக்கும். இவ்வளோதான் ரஜம் மேட். எப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ குருவாக வந்து இந்த டெம்பிள் எக்ஸ்பிரஸ் மூலமாக ஒரு ஞான சர்க்குரு உங்களோட பேசிக்கிட்டு இருக்கும், என்ன சொல்லிக் கொடுக்குது அது? இப்போது லிங்கத்தை பார்த்தீங்கன்னா, லிங்கம் என்பது ஒரு தமிழ் வார்த்தை அல்ல, அது ஒரு வடமொழி பதம், சான்ஸ்கிரிட் வெர்ஷன். அந்த லிங்கத்துக்குள்ள லிங்கத்தில் என்ன இருக்குது? அது ரெண்டு பகுதியாக இருக்கிறது, ஒன்று நீள்வட்டமாகவும் ஒன்று வட்டமாகவும் இருக்கிறது. அப்போ வட்ட வடிவமான ஒரு பொருளும் நீள்வட்ட வடிவமான ஒரு பொருளும் எந்த இடத்தில் இணைகின்றதோ அதற்கு பெயர் லிங்கம். இப்போது நீங்கள் லிங்கத்துக்கு பூஜை பண்ணும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நீள்வட்டமாக இருக்கக்கூடியது இந்த பூமி எப்படி இருக்குது? விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க,
அதை எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஞானிகள் சொல்றாங்க. இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் நீள்வட்ட வடிவத்தில், முட்டை வடிவத்தில், கோள வடிவத்தில் இருக்கிறது. அந்த கோள வடிவம் என்பது வெளிப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய நாத பிரம்மாண்டமாக இருக்கிறது. அந்த சக்தியை, அந்த ஆற்றல் மையத்தை வட்டம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய இருதய பீடத்திற்குள் நிலைநிறுத்தினால் ஜீவன் சிவலிங்கமாகும். இதுதான் லிங்க ரகசியம். இப்போ இந்த லிங்க ரகசியம் தெரிஞ்சுக்கிச்சுன்னா, சரணாகதி என்ற தத்துவம் அறிந்தால் உங்களுக்குண்டான மரணமயம் நீக்கப்படும். மரணபயம் நீங்கிச்சுன்னா பிறப்பு இறப்பில்லாத மனிதனாக ஆவீங்க. பிறப்பிறப்பில்லாதவன் சிவன்தானப்பா, அது நீதானே. அப்போ நமக்குள் இருக்கக்கூடிய வட்ட வடிவமான பொருள் எது? அது என்ன சொல்கிறாங்க ஞானிகள்? அந்த வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு பேர் என்ன? ஆவுடையார் பீடம். ஆ உடையார் என்றால், ஆ என்றால் உயிர், உயிர் உடைய. அந்த உயிர் உடைய பீடம் நம்முடைய தேகத்தில் எங்கே இருக்குது? இதை அந்த சர்க்குரு காட்டி கொடுத்து, அந்த உயிர் உடைய பீடத்துக்குள்ள நாதசக்தி என்று சொல்லக்கூடிய, பிராணசக்தி என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலை அந்த உயிருடைய வட்ட வடிவ பீடத்தின் மையத்தில் நிலைப்படுத்திவிட்டால் நீ தான் சிவம். இதை அறிந்து கொள்வதற்குத்தான் சிவராத்திரி. இப்போ சிவம் உங்களை இந்த சிவராத்திரி உங்களை சிவமாக்குமா ஆக்காதா சொல்லுங்கள். எல்லோரும் சொல்லுங்கள், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அது என்ன தென்னாடு? இவ்வளவு பெரிய அகண்ட பாரதம், அகண்ட பேருலகம், மகா பிரம்மாஞ்சம் என்று சொல்லக்கூடிய இந்த மகா பிரபஞ்சத்திலே அந்த சித்தர்கள் தென்னாடுடைய சிவம் என்று இந்த தென்னாட்டை மட்டுமே, அல்லது தமிழகத்தில் தென்பகுதியை மட்டுமே சொல்லியிருப்பார்களா? அத்தனை ஒடுக்கம் நிறைந்தவர்களாம் சித்தர்கள். நாம் யோசிக்க வேண்டாமா? நாம் நம்மை சிவனாக்கிக் கொள்ளக்கூடிய சூத்திரம் இதிலே இருக்கிறதே, நாம் தேட வேண்டாமா? ஏதோ வெந்ததை உண்டு, விதி வந்தால் போகின்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. இந்த ஒரு தமிழ் வார்த்தை, நாம் ஆங்கில பதமோ இல்லை வடமொழி பதமோ அல்ல, ஒரு சித்தர்கள் சொன்ன ஒரு சாதாரண தமிழ் வார்த்தை, தென்னாடுடைய சிவம். நாம் நம்மை சிவனாக்கிக் கொள்ளக்கூடிய சூத்திரம் அந்த ஒரே வார்த்தை பதத்தில் இருக்கிறது. அது என்ன? இப்போது தென்னாடுனா என்ன? இப்போ நீங்கள் பாருங்கள், நான் உங்களை பார்த்து அமர்ந்திருக்கிறேன். நமக்கு எதிர்ப்புறம், அதாவது நான் கிழக்கு பார்த்து அமர்ந்திருக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம். நமக்கு எதிர்ப்புறம் சூரியன் இருக்கிறது, அதாவது கிழக்கு நோக்கி சூரியன் வருகிறது. இந்த கிழக்கு நோக்கி வரக்கூடிய சூரியன் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நம்முடைய வாழ்நாளை ஒவ்வொரு நாளாக அழித்து கொண்டிருக்கிறது. நாள் என ஒன்றுபோல் காட்டி உயிர் ஈர்க்கும் வாழ் எனக்குள், நம்முடைய உயிரை, நம்முடைய ஜீவனை, நம்முடைய ஜீவனாகிய சிவலிங்கத்தை அறுத்து கொண்டிருக்கிறது கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன். சகலமும் சித்தி பெறும், சகலமும் சித்தி பெறும்.